ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி லித்தாப்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இந்த லித்தாப்ஸ் எல்லாமே வந்து ரீசண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பாருங்கள், இது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, க்ரீன் கலர் அப்புறம் சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், அண்ட் சில மியூட்டேஷன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டான கலர், லைக் க்ரீனும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் இருக்க கலர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே இந்த பவுலில் இருக்கிறது வந்து க்ரீன் கலர், அண்ட் இதில் இருக்கிறது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த கலர் பொறுத்து நான் செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன். இதில் வந்து சின்னது பெருசு எல்லா சைஸ்லேயுமே எனக்கு நான் பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இப்போ அதைத்தான் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் சில மியூட்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து மியூட்டேஷன்ஸ் மீன்ஸ் லைக் நம்ம எதிர்பார்க்குற கலர்ஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்திருக்கும், லைக் க்ராஸ் பாலினேஷன் மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வரும், அதுக்கு பேர் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இதை நான் டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பாட்டு ரெடி பண்ணி அதில் வைக்க போகிறேன். பாட் மீன்ஸ் பெருசாகணும் நான் பாட் வாங்கலை, ஏன்னா லித்தாப்ஸ்க்கு வந்து ரூட்ஸ் ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும்னு எல்லாம் இல்லை, சின்னது தான். லித்தாப்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, பெபிள் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் லிவிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ராக் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அந்த நேம் சொல்லுவாங்க. அண்ட் என்கிட்ட சில லித்தாப்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, இதெல்லாமே ஆல்ரெடி நான் வச்சுருந்த லித்தாப்ஸ். அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது என் குழந்தை வந்து என்ன பண்ணிட்டான்னா, டூத்பிக் வச்சு அப்படியே குத்தி விட்டுட்டா, அதான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே நான் ரீபாட் பண்ணுறேன். இதுக்கு சாயில் மிக்ஸ் பாருங்கள் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு ரொம்ப கிரிட்டியாக இருக்கணும். சேம் சக்குலண்ட் அண்ட் கேக்டஸ் மிக்ஸ் தான், பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரிட்டியாக இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு நிறைய பர்லைட் இன்னொரு கப் அடிஷ்னலாக நான் வந்து போட்டு நல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி பெர்லைட் எதுக்காகனா வந்து மோஸ்ட்லி இந்த வெல் ட்ரெயின்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஏரியேஷன்ஸ் லைக் ஏர் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும் ரூட்ஸ்க்கு, அதுக்காக தான் பெர்லைட்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் லைட் வெயிட்டும் கூட. ஏன் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிமிஸ் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம், பட் கம்பேரிங் டு பெர்லைட் வந்து பிமிஸ் ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட்டு. ஸோ வந்து சக்குலன்ஸ்க்கு சாரி லித்தாப்ஸ்க்கு ரொம்ப 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 கிரிட்டியாக இருக்கணும். ஸோ ஏன்னா அதுக்கு தண்ணி அதிகமாக தேவையே படாது. சக்குலன்ஸை விட இது ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு. ஸோ அதுக்காக கிரிட்டியாக மிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா வைக்கலாம். ஸோ நான் வாங்கின இடத்துல வந்து எனக்கு என்ன அட்வைஸ் இருந்துச்சுன்னா, சாயிலே இல்லாமல் சிண்டருங்கிறது ஒரு சின்ன சின்ன ராக்ஸ் மாதிரி வருது அதுவும், அப்புறம் கொஞ்சமாக அதாவது கம்போஸ்ட் ஒரு லீஃப் மோல்டு யூஸ் பண்ணி, அண்ட் கொஞ்சமாக கோகோபீட் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லதுங்கிறாங்க. பட் எனக்கு நம்ம சவுத் இந்தியாவில் வந்து சிண்டர் கிடைக்காது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நம்ம கார்டன் சாயிலே எடுத்து எப்படி சக்குலண்ட்க்கு வந்து நான் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சாயிலில் அதே தான், பட் அடிஷ்னலாக ஒன் மோர் கப் பெர்லைட் யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த லித்தாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும், ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணக்கூடாது. ஐ மீன் சாரி ஃபுல்லானா ரொம்ப ஃபுல்லாக இல்லை, அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த சைஸில் மேலே இருக்க டாப் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வந்து டிப் பண்ணி வைக்கணும். ரூட் மட்டும்தான் டிப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, இந்த மாதிரி ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணால் அது வந்து சேஃபஸ் ஒரு செக்யூர்டாக அது ஃபீல் பண்ணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. லித்தாப்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 3/4 நம்ம உள்ளே டிப் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் வச்சிட்ருக்கேன். இந்த கலர் முடிஞ்சிருச்சு பாருங்க, பார்க்க அப்படியே பெபிள் மாதிரி இருக்கு இல்லையா. ஆல்ரெடி இதுக்கு நல்லா பல்பியாக தான் இருக்குது, ஸோ வாட்டர் தேவையே இல்லை, கண்டிப்பாக 1 வீக் கழிச்சு தான் நான் வாட்டர் கொடுப்பேன். பட் இந்த லித்தாப்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே
ஒட்டுக்கா வைக்கிறோம். ஒட்டுக்கா வைக்கும் போது இதில் நமக்கு ஒரு டிஃபிகல்ட் என்னென்னா, எல்லா லித்தாப்ஸும் அட் த சேம் டைம்லேயே வந்து தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஒரு சில லித்தாப்ஸ் வந்து தண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு மட்டும் தண்ணி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மற்ற லித்தாப்ஸ்லாம் பல்பியாக இருக்கும், ஒரு ஆல்ரெடி அது ஹைட்ரேட்டடாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அதுக்கும் தண்ணி கொடுத்தோம்னா தட்ஸ் இட், ராட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம் லித்தாப்ஸ் பொறுத்தளவுக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன், ஸோ நல்லா பெருசாயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது. பாப்பா தான் காது குத்துற மாதிரி குத்தி விட்டுட்டா. ஸோ அதையும் நான் இங்கே தான் வைக்க போகிறேன். பாருங்க, அதுக்கு வந்து ரூட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. சக்குலண்ட்டை விட இதுக்கு ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன பாட்டில் வச்சாலே போதுமானது தான் இந்த லித்தாப்ஸு. ரொம்ப யூனிக்கான வெரைட்டி. என்ன சொல்கிறது, கல் மாதிரி இருக்கும், அவ்வளோ ரொம்ப பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப யூனிக்கான வெரைட்டி இந்த லித்தாப்ஸ். இதுலேயே நிறைய ஸ்பீஷியஸ் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது வந்து மோஸ்ட்லி ப்ரௌன், க்ரீன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரே வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டுருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த மூணு கலர்ஸ் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். யா, ஸோ தண்ணி விடுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ரொம்பவே ப்ராப்ளம் உள்ளது தான் இந்த லித்தாப்ஸ். ஸோ என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஒரு சிரஞ்ச் வாங்கியிருக்கேன். சின்னது தான், நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். அதில் தண்ணி எடுத்து எந்த பிளான்ட்டுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கோ அதை கிட்ட மட்டும் விட்டு தண்ணி அப்படியே புஷ் பண்ணி விட்டால் ஓகேயா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நான் வாட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் வைக்கலாம். ஸோ லித்தாப்ஸை வந்து நீங்கள் பாட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் வந்து என்னென்னா, 3/4 அதாவது முக்கால் பாகம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் அதுக்கு ரொம்பவே நல்லது, பார்க்க அழகாகவும் இருக்கும். சேம் டைம் அதனால ஒரு ஹெல்த்தியாக வளரக்கூடிய தன்மையும் அதுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வச்சாச்சு பாருங்கள். ஸோ இது வந்து முட்டேஷன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த வெரைட்டி. அண்ட் இது வந்து ப்ரௌன் கலர் லித்தாப்ஸ் வித் என்னோட ஓல்டு பிளான்ஸ், அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து க்ரீன் பேபி பிளான்ட். ஸோ லித்தாப்ஸ்க்கு வாட்டர் விடுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நம்ம நோட் பண்ணக்கூடியது. ரெண்டு லீஃப் ஸ்பிளிட் ஆகிற டைமில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லீஃப் ஸ்பிளிட் ஆகும்போது புது லீஃப் வரும் இல்லையா, அந்த புது லீஃப் வந்து ஓல்டு லீஃப்லேருந்து தண்ணி எடுத்துகிட்ருக்கும். அந்த ஓல்டு லீஃபே வந்து நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணியே கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஓல்டு லீஃப்லேருந்து அந்த வாட்டரை வந்து எடுத்துகிட்ருக்கும், சப்ளை ஆகிட்ருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு வாட்டர் இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. அந்த சமயத்தில் தண்ணி கொடுக்கும் பொழுது நிறைய கிடச்சி ராட் ஆகிடும். அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான், கோனோஃபீட்டம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லீஃபே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்பியாக ஹார்ட் லைக் ஷேப்பில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திட்ருக்கேன் நான், என்னென்னு தெரியல, எனக்கு செட் ஆகலை. மேபி சென்சிட்டிவாக இருக்குமோ என்னென்னு தெரியல, பட் ஓகே சர்வைவ் ஆகுது. ஸோ இனி இதில் என்ன பண்ணலான்ட்டுருக்கேன்னா, நான் சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து டாப் ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லித்தாப்ஸ். நீங்கள் லித்தாப்ஸ் பற்றின கேர் பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள்.